ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஏன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம் சண்டே வந்து நான்வெஜ்லாம் எடுப்போமா நான் வந்து கொஞ்சம் வந்து நான்வெஜ்ஜு வந்து வெரைட்டியாக வந்து கொஞ்சம் நிறையா வைப்பேன் அதனால் இன்றைக்கி என்னென்ன சமைக்க போகிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து காட்டப் போகிறேன் அதுங்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சமையலுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன் நான்வெஜ்ஜையும் கழுவி வச்சாச்சு சாப்பாடுமே அடுப்பில் வந்து போட்டுவிட்டேன் நாங்கள் இன்றைக்கி மட்டன் நுரையீரல் வேறு வாங்கியிருக்கோமா அது வந்து எப்படி வைக்கணும்னு தெரியாது எப்படி க்ளீன் பண்ணுன்னே தெரியாது வீடியோ பார்த்து தான் அதை வந்து வைக்க போகிறேன் அதனால் ஹஸ்பண்ட் மட்டும் அதை வந்து க்ளீன் பண்ணி மட்டும் தர சொல்லிட்டேன் இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா சோறு வந்து அடுப்பில் போட்டாச்சு இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரசம் வச்சுட்டேன் இப்போ வந்து சோறும் வச்சாச்சு ரசமும் வச்சாச்சு அதுக்கப்புறம் ரெண்டு அடுப்புமே ஃப்ரீ ஆகிடுச்சு அதனால் ஒரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன் இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வந்து எடுத்திருக்கேன் அதில் வந்து சூப்பு பண்ணலாமே அப்படின்னு ஏன்னா பசங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து கோல்டாக இருக்கா அதனால் சூப் வச்சு கொடுக்கலாமே அப்படின்ட்டு ரெண்டு அடுப்புலையுமே பார்த்தீங்கன்னா வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு அடுப்பில் குழம்பு இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியில் வந்து சூப்பு தான் இப்போ ரெண்டுமே ரெடி பண்ணி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் ரெண்டு குக்கரிலுமே எனக்கு வந்து சவுண்டு வந்துருச்சு அதனால குழம்பு குக்கரை மட்டும் இறக்கிட்டு அந்த பெரிய அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா நுரையீரல் வந்து ரெடி பண்ணலாமே அப்படின்ட்டு ஒரு வடைச்சட்டியை வந்து வச்சுட்டேன் ஏன்னா நுரையீரல் வந்து பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் நான் எடுத்ததும் இல்லை வச்சதும் இல்லை ஒரு சில வீடியோஸ் பார்த்து தான் நான் வந்து இதை வந்து ரெடி பண்ண போகிறேன் அதனால் அது வேகட்டுமே அப்படின்ட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் போட்டு அதை வந்து வச்சாச்சு இங்கிட்ட வந்து நாட்டுக்கோழி சூப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்தில் வந்து அந்த சாறு மட்டும் எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு ஒரு கிளாஸில் வந்து போட்டு கொடுத்துட்டேன் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சிக்கன் பீஸையும் போட்டு வந்து கொடுத்தாச்சு சூப்பை வந்து குடிச்சுட்டே அந்த சிக்கன் பீஸையும் காலி பண்ணிடுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுல்ல அதை வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து மாற்றி அதையுமே ரெடி பண்ணி ஒரு ஓரத்தில் வந்து வச்சுட்டேன் இப்போ மீதி இருக்கிற சிக்கனில் வறுவல் பண்ணிடலான்றதுக்காக நான் குழம்பு வச்சேனில் குக்கரை அதே குக்கரை கழுவெல்லாம் இல்லை அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பில் வச்சு மீதி இருக்கிற அந்த சிக்கனில் வந்து வறுவல் பண்ணிடலாமே அப்படின்றதுக்காக வேகம் போட்டுட்டேன் இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா தயிர் வெங்காயத்துக்கு ரெடி பண்ணிடணுன்றதுக்காக பெரிய வெங்காயம்லாம் நல்லா பொடி வந்து கட் பண்ணி ரெடியாக வந்து வச்சாச்சு இங்கிட்டு விசில் வர்றதுக்கு குக்கரையும் மூடி போட்டு வச்சுட்டேன் இதே கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விலை முட்டை வந்து வேக போட்டுடலாம் அப்படின்றதுக்காக அதையும் ஒரு ரெண்டு முட்டை மட்டும்தான் வேக போட்டிருக்கேன் ஏன்னா பாப்பா தான் அதிகமாக வந்து சாப்பிடுவாங்க அதனால் ஒரு ரெண்டு முட்டை மட்டும் வேக போட்டு நான் வந்து வறுவல் வந்து ரெடி பண்ணியிருந்தேன்ல அதை வந்து இறக்கிட்டு அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வந்து அச்சிட்டேன் அந்த அடுப்புல ஒரு வழியா ரொம்ப நேரம் வெந்ததுக்கப்புறம் எனக்கு நுரையீரல் வந்து ரெடி ஆயிடுச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா போடுறப்ப நிறைய இருந்துச்சு ஆனால் வெந்து கரெக்டாக வந்து சுண்டி வர்றப்ப பாத்தீங்கன்னா தான் இருந்துச்சு ஆனால் பரவாயில்ல டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் வந்து வச்சுருக்கேன் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் சிக்கன் வறுவல் வந்து குக்கரில் வந்து வேக போட்டுருந்தேன்ல அதை வந்து அதே வடைச்சட்டி நான் மட்டன் நுரையீரல் வந்து வச்சுருந்தேன்ல அதை வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு அதே வடைச்சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் வறுவலை வந்து ரெடி பண்ணுறதுக்கு வடைச்சட்டியில் வச்சு அதையுமே ஒரு சின்ன அடுப்பில் வந்து மாற்றிட்டேன் இப்போ மீதி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மட்டும்தான் அதனால் அதை ரெடி பண்ணிடலாமே அப்படின்ட்டு பெரிய அடுப்பில் வந்து வச்சாச்சு என்கிட்ட ஒரு சிஸ்டர் பிரியாணி ரெசிபி கேட்டுருந்தாங்க அவங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பிரியாணி செட்டியை வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணியால் இதெல்லாம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதே எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அது நல்ல ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சு தக்காளி பொடியாக நான் இருக்கிறது அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டணும் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா அதையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் வச்சு விட்டுறணும் நல்லா வதங்கட்டும் அப்படின்றதுக்காக அதுங்களையும் நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கிறதெல்லாம் அரைச்சிடலாம் கொஞ்சமாக வந்து இஞ்சி அதுக்கப்புறம் பூண்டு இது ரெண்டுமே சம அளவு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து வலுவிலுன்னு அரைக்கக்கூடாது கொஞ்சமாக குறை குறப்பாக அரைச்சி வச்சுக்கணும் வெங்காயம் தக்காளிலாம் வதக்கியிருந்தோம்லாம் அதோடு இதை சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் மசால் பொடிலாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள் தூள் மல்லித்தூள் பிரியாணி மசாலா கொஞ்சமாக மட்டும் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து சிம்மில் வச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் அந்த மசால் வாடையெல்லாம் நம்மளுக்கு வந்து போயிடும் அதுக்கப்புறம் நான் வீட்டிலேயே உர ஊற்றின தயிர் இருக்கேன் அதை வந்து ஒரு பெரிய ஸ்பூனில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம எடுத்துக்கணும் அதையும் இதோட சேர்த்து நல்லா வந்து அந்த மசாலாவோட நல்லா வந்து வதக்கி விட்டுறணும் அதுக்கப்புறம் நான் வந்து நாட்டுக்கோழி தான் எடுத்து எடுத்திருக்கேன் இன்றைக்கி அதனால் ஒரு அரை கிலோ கிட்டக்க வந்து இருக்கும் நாட்டுக்கோழி அதை வந்து இது மசாலாவோட சேர்த்து ஒரு கா கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை வந்து மூடி வச்சோம் சிக்கனில் இருந்தே நம்மளுக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி வரும் இது நாட்டுக்கோழி அப்படின்றனால வேகறதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவை அதனால தான் ஒரு கா கிளாஸ் அளவு வந்து நான் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலக்கில் நான் நாலு உலக்கு வந்து பாஸ்மதி அரிசி வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு உலக்கு அரிசிக்கு ஒன்றரை உலக்கு தண்ணி வந்து நம்ம அளவு அளவு வந்து ஊற்றணும் இப்போ வந்து தண்ணி அளவு வந்து ஊற்றிட்டு அரிசியுமே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் வச்சா போதும் இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அரிசியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வெறும் அரிசியை மட்டும் இதோட சேர்த்துக்கணும் தேவையான அளவு உப்பு நீங்கள் வந்து லெமன் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து லெமன் வந்து சேர்த்துக்க மாட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தம் போடுறதுக்கு கரெக்டான அளவு இதுதான் அதாவது அரிசியும் தண்ணியும் ஒன்றா வரணும் தண்ணி மட்டும் லாஸ்ட்டில் கொஞ்சமாக மட்டும் இருக்கணும் அதுதான் தம் போடுறதுக்கு கரெக்டான அளவு இப்போ அடியில் ஒரு தோசை சட்டியை வச்சு அது மேலே நம்ம பிரியாணி சட்டியை வச்சிடலாம் மூடிட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட்டை ஒன்று வச்சிடணும் இப்போ ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சிம்மில் தான் இருக்க போது இங்கிட்டு வந்து தம் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வீட்டில் சுற்றி இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பாத்திரம் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து கழுவிட்டேன் அதுக்கப்புறம் அடுப்பு மேடையுமே பார்த்திங்கன்னா ஒரு ஈர துணியை வச்சு ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்டுட்டேன் இப்போ கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நீட்டாகிடுச்சு சமைச்ச பாத்திரம் எல்லாத்தையும் ஒரு ஓரத்தில் வந்து எடுத்து வச்சுட்டேன் பாத்திரத்தையும் ஃபுல்லாக வந்து கழுவி வச்சாச்சு கிச்சனுமே நீட்டாகிடுச்சு வீடியோம் ஃபுல்லாக வந்து கூட்டி விட்டுடலாமே அப்படின்ட்டு ஏன்னா அந்த ஒரு வேலை தான் இருந்துச்சு அதனால் அதையும் முடிச்சிடலாமே அப்படின்ட்டு வீடியும் ஃபுல்லாக கூட்டி முடிச்சுட்டு பிரியாணி நம்மளுக்கு நாட்டுக்கோழி பிரியாணி சூப்பராக வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் அரிசியுமே பார்த்திங்கன்னா நம்ம நல்ல அரிசியாக வாங்கினோம்னா பிரியாணி வந்து சூப்பராக வரும் அது மட்டும் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசால் பொடி இது எல்லாமே கரெக்டான அளவில் சேர்த்தோம்னாலே பிரியாணி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிரும் சண்டை எங்களுக்கு இந்த மாதிரி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்